வணக்கம் நேயர்களே, இன்றைய ஜோதிட குறிப்பாக நவக்கிரகங்களில் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம். இந்த கிரகம் ஏதாவது ஜாதகத்தில் பலம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா மனக்குழப்பங்கள் தான் ஏற்படும். சந்திரன் வலுவாளின்னா நிறைய மனம் குழம்பும், ஒரு விஷயத்தை நிலையாக முடிவெடுக்க முடியாது. அதே போல் மாதுர்க்காரகனும் சந்திரன் தான், அம்மாவை சரியாக பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதே போல் மனம் ஒரு நிலையாக ஒரு விஷயத்தை முடிவெடுக்கவே விடாது, அப்படியே குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். போகும்போது ஒரு சிந்தனையோடு போவோம், திரும்பி வீட்டுக்குள்ளார வரும்போது வேற ஒரு சிந்தனையோடு வருவோம், போன விஷயங்களை செய்ய மாட்டோம். இது சந்திரன் பலம் இழந்தால் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். இதெல்லாம் பொதுவான ஒரு அமைப்பு தான். சரி, சந்திரன் ஏதாவது ஒரு வகையில் பாதிச்சிருக்குது, உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடரோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப ஜோதிடரோ யாராவது சொல்கிறாங்க சந்திரனால் பாதிப்புகள்லாம் ஏற்படுது அப்படின்னா, இதற்கு ஒரு சரியான தீர்வு இருக்குது. சந்திரன் சொல்லக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா, 10 குதிரைகளில் வெண்மை நிறமான ஒளியோடு 10 குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு தேரில் வருவாராம். அதே போல் அவருடைய அணிகள் எல்லாம் வெண்மை நிறத்திலேயே இருக்குமா. இந்த மாதிரி ஒரு உருவகத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, கண்களை மூடி உங்களுடைய புருவ மத்தியில் நினச்சிக்கோங்க. அந்த சந்திரனிலிருந்து வரக்கூடிய கதிர்களை உங்களுடைய உச்சியின் வழியாக உள்ளே ஈர்த்து உங்களுடைய மாதிரிஸ்தானத்தை அம்மாவை வாழ்த்துங்க. உங்களுடைய மனக்குழப்பங்கள்லாம் நீங்களும் வேண்டிக்குங்க. அதே போல் நிலையாக முடிவெடுக்கணும், இந்த முடிவு ஸ்திரத்தன்மையானதாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த சந்திரனை நோக்கி உங்களுடைய தவத்தை வச்சுக்கோங்க. நிச்சயம் ஒரு மாற்றம் கிடைக்கும். இதெல்லாம் குறிப்புகள் இருக்குது, தனியாக ஒரு கருத்தெல்லாம் சொல்ல, இதை சந்திரனுக்காக ஒரு தவமாக செய்யுங்க. சின்ன சின்ன குறிப்புகளாக சொல்லிக்கிட்டே வருவோம். முதல்ல 9 கோள்களுக்கும் சொல்லிட்டு இதுவெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு விஷயத்தை உருவாக்குவோம். வரக்கூடிய வீடியோக்களில் அடுத்தடுத்து, இப்போ சந்திரனை பற்றி பார்த்துக்கோம், அடுத்த செவ்வாயை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.